ஜகத்கபமனேதீசே பதானி அப்படி ஜந்தவயி மே விமலே நயஸ் பாதோதகேன விதிருதேன சிவா பவந்தி ப்ரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபர்யோதகை சமஸ்த துரிதச்சிதா நிகமகந்திரினா த்வம் தயே அசேஷம விசேஷதஹ த்ரிஜகதஞ்சனாத்ரீசிதுஹு சராசரமசீகரஹ சரணபங்கஜேனாங்கிதம் நிகமாந்ததேசிகபதாம்புஜத்வயம் நிரசூய வைஷ்ணவஜனப்ரியந்தனம் குலதெய்வசம் மம குதிருஷ்டிமஸ்தகக்ஷிதிதுர்விபேத புலிஷாயுதாயிதம் நிடாருங்கஸ்தனகிரிதடீசுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் சுதிஜரஜரசித்தமத்யாபயந்தி சூச்சிஷ்டாஜாம் சதனிகளிதம் யாபலாத்கிருத்யபுங்க்தே கோதாத்தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடி நாங்கள் நம்பா வைக்கச்சாத்தி நீராடினால் திங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள பொங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதேவுக்கிருந்து சீர்த்தம் உலகற்றி வாங்க குடந்திரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். திருப்பாவில மூன்றாவது பாசுரம் பொங்கி உலகம் என்ற பாசுரம், ஆண்டாள் மிகவும் அனுபவித்து பாசுரம் என்ற பாசுரம். இதற்கு முன்பு இரண்டு பாசுரங்கள் மார்கழி திங்கள் பாசுரத்துல யார் யாரெல்லாம் மார்கழி நோன்பு நோக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் வாருங்கோன்னு கூட்டார். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொன்னார். உபய விபூதிநாதனாக இருந்திருக்கிற எம்பெருமானை சொல்லி சொன்னார்கள். நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய உபய விபூதிநாதன். அடுத்ததாக வையத்து வாழ்வீர்கள் பாசனத்தில் இந்த நோன்புக்கு உபகரணங்களாக செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் சொன்னார். அங்கேயும் சொல்லச்சே பரமநடி பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமநடி வாடி என்பதாக சொன்னார்கள். ஆசிரித ரட்சணார்த்தமாக திருப்பார்க்கடலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை சொன்னார்கள். அப்போ பர வியூக திசையாயிற்று. அடுத்ததாக இருக்கின்ற விபவ திசைன்னு சொல்லக்கூடிய விபவ திசையே அவதார திசையே இந்த பாசுரத்துல மூணாவது பாசுரத்தினால அனுபவிக்கிறார் ஆண்டாள். இதுக்கு முன் பாசுரத்துல செய்ய வேண்டியும் செய்யக்கூடாதவையும் சொன்னார். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்பதாக சொன்னார்கள். பெரியவர்கள் செய்யாதத செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதோம், அபசப்தங்கள் எல்லாம் சொல்ல மாட்டோம், பரமநடி பாடுவோம், செய்ய வேண்டியதெல்லாம் இப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்கார். இப்படி சொல்லச்சே இது நோன்பு நோக்கிற காலத்துல மாத்திரம்தானா? இது இப்ப மீதி சமயத்துலாம் அபசப்தம் சொல்லலாமா? மீதி சமயத்துலாம் தெரியவா செய்யாத காரியத்தை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதா, யாகத்துல தீட்சை பெற்றுட்டாள்னாக்கா யாகம் முடிகிற வரைக்கும் போய் சொல்ல மாட்டா, யாகம் முடிகிற வரைக்கும் அபசப்தம் சொல்ல மாட்டா, அந்த மாதிரி எல்லாம் சிலது சொல்லிருக்கு. அப்ப மீதி சமயத்துல அவ போய் சொல்லலாமா, மீதி சமயத்துல அபசப்தம் சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி வரச்ச என்னன்னு கேட்ட, அந்த சமயத்துல விசேஷ பொய் சொன்னமானாக்கா பல மடங்கு பாப்பம் வருமா, ஆகையால அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி நோன்பு நோக்கிற காலத்துல இந்த மார்கழி மாசத்துல 30 நாளையும் எந்த விதமான தவறான காரியங்களும் செய்ய மாட்டோம்னு பிரதிஜை பண்ணிட்டு இருக்கா. இதுல கிரகண காலம் வருது இல்லையோ, இந்த கிரகண காலம்ன்றது புண்ணிய காலம். அந்த கிரகண காலத்துல நாம நல்ல காரியம் பண்ணமானாக்கா அவ்வளவு பலன். அதே மாதிரி கிரகண காலத்துல விபரீத ஆச்சரணம், கெட்ட காரியம் போய் சொல்றது, அந்த மாதிரி காரியம் பண்ணமானாக்கா மீதி சமயத்துல போய் சொன்னா எவ்வளவு பாப்பம் வருமோ அதே மாதிரி பல மடங்கு பாப்பம் வரும்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் நோன்பு நோக்கிற காலத்திலையும் தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக பிரதிஜை பண்ணிட்டா. இப்போ இந்த நோன்பு நோக்கிறத பத்தி இவாளுக்குள்ள என்ன பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்ணா
இத்த கோபவருத்தர்கள்லாம் பார்த்துட்டே இருக்காளாம். அவளை பார்த்து இப்ப சொல்ற, நாங்க மகாவிசுவாசத்தோட இந்த மார்கழி நோன்பை நோற்றோமானால் உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனும் தானா வந்துடும், நீங்க அதை பத்தி விசாரப்படாதக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கும் ஒரு வைதிகமான திருஷ்டாந்தம் சொல்ற. எதேத சொர்க்க காமகா அப்படின்னு சொல்லிருக்கு. சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாக்க யாகம் பண்ணும், அக்னிகோமியாது யாகத்தை பண்ணும், யாகத்தை பண்ணா சொர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. சொர்க்கம் எப்போ வரும்? சொர்க்கம் இந்த தேகாவதானத்தில் தான் வரும், இந்த தேகத்தை விட்ட பிற்பாடு தான் வரும். இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் அப்ப கஷ்டப்பட்டு இருந்தாக்கா யாரான விரும்புவாளா? ஆகையால யாகத்தினுடைய பலனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஆயுராசா ஆஸ்தே சுப்ரதாஸ்தமாசா ஆஸ்தே சதாதவனசாமாசா ஆஸ்தே உத்தராம் தேவயுத்யாமாசா ஆஸ்தே பூயோக விஷ்கரணமாசா ஆஸ்தே திவ்யந்தா மாசா ஆஸ்தே விஸ்வம் பிரியமாசா ஆஸ்தே. இப்படி அதெல்லாம் ஆனுஷங்கிக்குமா, நீ சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணவானாக்கா கூட தானா உனக்கு தீர்காயுசு வந்துடும். தீர்காயுசோட மாத்திரம் இல்ல, சுப்ரதா அஸ்தமாசா ஆஸ்தே சுப்ரதையாகி மனுஷ பூர்ணகான். ஒரு மனுஷனுக்கு பூர்ணத்துவம் நிறைவுன்றது எப்ப வரும் அப்படின்னா, அவன் குழந்தைய பெற்றாதான், ஒரு குழந்தைக்கு தகப்பனாக ஆனாதான் அவன் பூர்ணனாக நிறைவான் உடையவனாக ஆவான்னு சொல்லப்படுகிறது. அப்போ சுப்ரஜாஸ்தம் அதுவும் நல்ல குழந்தையாக நன்மக்கள் பேர், அதுவும் தானா வந்துருமா? இப்பெல்லாம் கடைகள் போனா ஒரு வஸ்து வாங்கினா இன்னொரு வஸ்துன்னு இலவசம் கொடுக்குறா பாருங்கோ. அந்த மாதிரி நீ சொர்க்கத்துக்கு யாகம் பண்ணமானாக்கா, சொர்க்கத்தை உத்தேசிச்சு யாகம் பண்ணாக்கா தானாவே ஆனுஷங்கிக்குமாகமா ஆயுசு ஆரோக்கியம் சுப்ரது நல்ல மக்கள் பேரு, இப்படி எல்லாமே உத்தமமான இடத்துல இருக்கிறது, இது எல்லாமே உனக்கு தானா கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரியாக நாங்கள் நோன்பு நோக்க ஆரம்பித்தோமானால், நாங்கள்லாம் வந்து தேவதாந்தரத்தை உத்தேசிச்சோ அல்லது பலாந்தரத்தை, உங்களுக்கு வேணா மழையாக இருக்கலாம், மழைக்காக நோன்பு நோக்கிறதா தோணலாம், ஆனா நாங்க நோன்பு நோக்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ, இது பலாந்தரத்தை உத்தேசிக்கல, கிருஷ்ணனுங்கே உத்தேசிச்சு பண்ற நோன்பு. இது சொர்க்கார்த்தம் பண்ற யாகம் மாதிரி, இது கிருஷ்ணனையே உத்தேசிச்சு அவனுடைய, அவன்தான் மாதாவாகவும் பிதாவாகவும் பிராதாவாகவும் இருக்கான், அதே மாதிரிதான் செயலை கண்ணீரும் என்றும் உப்படியாக இருந்திருக்கிற அவனையே உத்தேசிச்சு அவனுக்காகவே நான் பண்ணனாக்க அப்ப தானா வந்து சேர்ந்து போயிடுமா? உங்களுக்கெல்லாம் நீங்க நினைக்கிற பலன்கள்லாம் இருக்கு பாருங்க, மழை முதலியெல்லாம் தானா வந்து சேர்ந்துடும். ஆகையால நீங்க எல்லாம் சேரப்படாதங்கோ, நாங்க பண்றோம் மகாவிசுவாசத்தோட இந்த காரியத்தை பண்றோம்னு சொல்லி இந்த நோன்பனுடைய பலத்தை பத்தி சொல்லார். ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் வாடி நாங்கள் நம்பாவைக்கு காற்று நீராடினால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு காற்று நீராடினால். நாங்கள் கணக்கு இது எங்களுடைய பாவைக்காக காற்று நீராடினால், ஹலோ நீராடினால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் லோகம்லாம் சரியாக இருந்துருக்கோம், தீங்கென்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறன் சன்னன் ஓடு கையிலுக்குல என்பதாக வரிசையா சொல்லிட்டு இருக்கார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடுதல் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹலோ, இது சரியா வந்துருக்கா? வந்துருக்கு சுவாமி. அதாவது எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற அந்த விவேகம்ன்றது ஏற்பட்டு போயிடுச்சு. அப்ப பாகவத பிரகிந்த கைங்கரியங்கள் தான் பண்ணணும்ன்ற அளவுக்கு இவாளுக்கு எல்லாம் வந்துருச்சு. இவா வந்த பிற்பாடு இவா வந்து இந்த கைங்கரியத்தை பண்றான், அந்த பெருமாள் கைங்கரியமாக நினைச்சிட்டு இந்த பாவையின் ஒன்று நோக்கிறார்கள். அப்ப தானா சரீர ஆரோக்கியம் அர்த்தாஷ்ட போகாஷ்ட இவானுஷங்கிக்கான்
ததாதி தியாயினோ பும்சாம் அபவர்க்க பிரதோஹரிஹி அப்படின்னு மோட்சத்தை கொடுக்குற பெருமாளே சரீராரோக்கியத்தையும் கொடுக்குறார், அர்த்தத்தையும் கொடுக்குறார், ஆனுஷங்கிகமான போகங்களையும் கொடுந்துட்டுருக்கார். அப்போ எல்லாம் யாரெல்லாம் எம்பெருமான ஆசிரியக்கிறவளாக இருக்காளோ அவளுக்கு எல்லாருக்கும் இம்மையிலையும் சுகத்தை கொடுக்குறார், மறுமையிலையும் சுகத்தை கொடுக்குறார் என்பதாக சொல்லிக்கொண்டார். அப்போ அதை பற்றி இப்போ சொல்லிட்டு வர்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் ஓங்கி அப்படின்னார். ஓங்குதலுக்கும் வளர்தலுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. வளர்தல்ன்றது இருக்கு பாருங்கோ, இது கிரமமாக படிப்படியாக வளருதல். ஓங்குதல்ன்றது இருக்கு பாருங்கோ, ஒரே க்ஷணத்தில் அப்படியே வந்துடுறது இருக்கு பாருங்க, அது ஓங்கு என்பதாக சொல்லப்படுகிறது. இவர் ஓங்குகிறேராம் பெருமாள். பெருமாள் எப்படி இருந்துருக்கு, இத்தனை நாள் வரைக்கும் ஏங்கி இருந்துருக்கு. ஜெகத் ரட்சணார்த்தமாக திருப்பார்கடலில் வந்து படுத்துட்டுருக்க, திருப்பார்கடலில் வந்து படுத்துட்டுருக்கச்சே யாரானா நம்மளை ரட்சணம் பண்ணுறதுக்கு கூப்பிடணும்னு அதாவது சொல்லி கூட்டாள்னாக்கா உடனே ஏந்து வரணும்னு சொல்லி படுத்துட்டுருக்கேராம். ஆனா யாரும் ஒன்றும் கூப்பிடல. இப்ப கூப்பிடுறாளா, இப்ப கூட்ட உடனே அவர் ஓங்குகிறாராம். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் திருஷ்டாந்தம் சொல்ற, பனிப்பட்டு சாய்ந்த மூங்கில் போலேயாய் அது ஆதித்ய கிரணம் பட்டு கிளம்புமா போலே என்பதாக சொல்லுகின்ற. மூங்கில் கொம்பு இருக்க ராத்திரி வேள பனிப்பட்டதுன்னாக்கா அது சாஞ்சிடுமா, அது பர்த்துன்னு இருக்குமா. அந்த வெயில் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ உடனே ஒரே க்ஷணத்துல அப்படியே நிமிர்ந்து போயிடுமா. அது அந்த மாதிரி எம்பெருமான் இதுவரைக்கும் தன்னை கூப்பிடுவார் இல்லாமல், ஆர்த்தரட்சணத்துக்கு கூப்பிடுவார் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் வாய்மூன் அப்படியே படுத்துட்டு இருக்காராம். அந்த சூரியரஷ்மி பட்டு மூங்கில் கொம்பு எழுந்துருவா மாதிரி இவர் ஆர்த்தரட்சணத்துக்காக இவரை எழுப்பின உடனே இவர் எழுந்துடுறேர் என்பதாக சொல்லுகின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பதாக சொல்லுகின்றார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அந்த முறை ஒரு சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை பண்றார் என்பதாக சொல்லுகின்றார். அத ஒரு சுவாரஸ்யமாக அந்த வாமனாவதாரத்தினுடைய விசேஷத்தை பார்க்கணும். வாமனாவதாரத்துல பார்த்தோம்னாக்கா பெருமாள் வாமனாக அவதாரம் பண்றார். இது காரணத்து என்ன அப்படின்னு கேட்டா, இந்திரனுடைய சொத்து மொத்தத்தையும் தன்னுடைய சொத்தாக ஆக்கிட்டான். இந்திரனுடைய விபூதி மொத்தத்தையும் பலி சக்கரவர்த்தி பிடிங்கிட்டான். ஆகையால இந்திரன் போய் எம்பெருமான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றான், என்னுடைய சொத்தெல்லாம் பலி சக்கரவர்த்தி எடுத்துட்டான், அந்த பலி சக்கரவர்த்தியின் இடத்துலேருந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எம்பெருமான் வாமனனாக அவதாரம் பண்றார். எப்போ அவதாரம் பண்றாரு தெரியுமா, வாமன ஜெயந்தின்றது ஆவணி மாசத்துல வரும். ஸ்ரவணாயாம் ஸ்ரவண துவாதசியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நட்சத்திர தாராஜ்யா சக்ருஹு தஜன்ம தட்சிணம் என்பதாக. அந்த ஆவணி மாசத்துல சிரவண துவாதசி யவனமும் துவாதசியும் சேர்ந்த நாள்ல அபிஜித் காலத்துல எம்பெருமான் வாமனனாக அவதாரம் பண்ணாராம். அந்த அவதாரம் பண்ண உடனேயே எல்லாரும் அவரை கொண்டாடினாலாம். இது எப்பேற்பட்ட எம்பெருமான், எப்பேற்பட்ட குழந்தை பிறந்திருக்கு பார்த்தியா, பிறந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பார்த்த உடனே எல்லாரும் பார்த்தவா, எல்லாரும் மகர்ஷிகள்லாம் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு அவாபா உபநயனம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாலாம். தம்பட்டும் வாமனம் திருஷ்டா மோதமானா மகர்ஷியா கர்மாணி காரியாமாசு புரஸ்கிருத்து பிரஜாபதியின், இந்த பிரஜாபதியை முன்னிட்டு கொண்டு பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை பண்ணணும். சத்யோபநீயமான சாவித்திரியும் சவிதா பிரவீத்து, சவிதான்ற தேவத்தை இருக்கா பாருங்க, அந்த தேவத்தை அந்த உபநயனம் பண்ணிச்சு அவருக்கு சாவித்திரியை வழங்கினாலாம். சத்யோபநீயமான சாவித்திரியும் சவிதா பிரவீத்து ப்ரஹஸ்பதி பிரம்மசூத்திரம் பூணல் வேணுமே அதை யாருக்கு கொடுக்குறா அப்படின்னா சாட்சாத் ப்ரஹஸ்பதியே கொண்டு வந்து கொடுத்தேறான். மேகலாம் கசிப்போ ததாத்துன்னு பிசங்க மோஞ்சீயுஜமர்ஜுன சவிம் வசானமேனா ஜனமஞ்சனத்யதிம் மாக கவி நாரதரை பத்தி சொல்லி சொல்றாரா. அந்த நாரதர் அங்கேருந்து வரையறான், அதை பார்த்துட்டே இருக்கிறான். அந்த நாரதர் வர்றது எப்படி இருந்துருக்காருன்னா இடுப்புல மஞ்சளா மேகலை அதாவது மௌஞ்சிய கட்டின் இருக்கிறான். அந்த மஞ்சளாக இருந்துருக்கிற மௌஞ்சிய கட்டிருக்க வசானம் மேனாஜன மஞ்சனத்யதி மேல பிரம்மச்சாரியோ இல்லையோ கிருஷ்ணாஜினத்தை தரிச்சுட்டு இருக்கிறான். அந்த மாதிரி மௌஞ்சி இவருக்கு யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னா மேகலாம் கஷ்யப்போ ததாத்து கஷ்யப்போ கொடுத்தேறான். தது கிருஷ்ணாஜினம் பூமிகி கிருஷ்ணாஜினம்ன்றது இருக்க மாந்தோல், இந்த மாந்தோல பூமி கொண்டு வந்து கொடுத்தாலாம் பூமி பிராட்டி. தண்டம் சோமோ வனஸ்பதி
தண்டத்தை வனஸ்பதி தேவத்தை சோமன் அவர் கொண்டு வந்து கொடுத்தாராம். கௌபீனாட்சாதனம் மாதா தௌஹு சத்திரம் ஜெகத்பதேகே என்பதாக சொல்லுகின்றார். இப்ப கூட உபநயனத்துல பிக்ஷா மந்திரி கொடுக்கறதுன்னு சொல்ல, உபநயன ஆன பிற்பாடு அம்மா பிக்ஷை கொடுக்கணும், முதல்ல பௌத்தி பிக்ஷான் தேகின்னு சொல்லிட்டு பிக்ஷை கொடுக்கணும். அந்த பிக்ஷை கொடுக்கச்சே ஒரு தேங்காய் வச்சுருப்பா, ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல போய் இந்த குழந்தை வந்து பௌத்தி பிக்ஷான் தேகின்னு சொல்லணும். அவ அம்மா வந்து அந்த தேங்காயும் இதையும் எடுத்து இந்த குழந்தைக்கு பிக்ஷை கொடுக்கணும், மூணு வாட்டி பிக்ஷை கொடுக்கணும். அந்த பிக்ஷை கொடுத்ததை அதை வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு பண்ணி போடணும்ன்றது சாஸ்திரம் போட்டோம். ஆனா அப்ப அந்த பிக்ஷை கொடுக்கச்சே குழந்தைக்கு கௌபீனமும் சேர்த்து கொடுக்கணுமா, அந்தராச்சாதனம் உள்ளுக்குள்ள உறுத்திக்கிற ஒரு ஆடை, அதுதான் கௌபீனம்ன்றது. கௌபீனாச்சாதனம் மாதா, யார் கௌபீனாச்சாதனத்தை யார் கொடுத்தா, அம்மா கொடுத்தா. ஜௌஹு சத்ரம் ஜெகத்பதேகே, இந்த வாமனரை நினைச்சிட்டுதான் இப்பவும் அம்மா இருக்கிறவா கௌபீனாச்சாதனத்தை கொடுத்தா. அக்ஷமாலாம் சரஸ்வதி, அக்ஷமால இருந்துருக்கே அது சரஸ்வதி கொடுத்துருக்கா, ஆகாசம் கொடைய கொடுத்துதான். எக்ஷராட் பாத்திரிகா மதாத்து, பிக்ஷை பண்ணணும்னா அதுக்கு பாத்திரம் போனமே, அது எக்ஷர் வந்து அது பாத்திரிக்கையும் கொடுத்துருக்கான். பிக்ஷா யார் இப்ப இதெல்லாம் வந்துடுத்து, பிக்ஷை யாரான போடணுமே, யார் போடுறதுன்னா பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமா அதாது அம்பிகா சதி, சாட்சாத் உமாவே பரமேஸ்வரனுடைய பத்னியாக இருந்துருக்கிற உமா தேவியே இவருக்கு குழந்தையா இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு பிக்ஷை கொடுத்தாலும். இப்படி அந்த வாமனனாக அவதாரம் பண்ண பெருமாள், அந்த வாமனாவதாரம் பண்ண உடனே அங்கேருந்து ஒவ்வொரு இடம் அவர் வந்து இந்த லோகரட்சணத்துக்காக போயிருக்க, இந்த போகச்சேயே ஒவ்வொருத்தரும் அங்க போய் கேட்கிற, இது பார்த்தா ஆச்சரியமாக இருந்துருக்காரா இந்த குழந்தை. இந்த குழந்தை போறது உடனே அவர் ரொம்ப கம்பீரமா இருந்துருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷமா இருந்துருக்கான். அங்க கேட்கிற அந்த பனி சக்கரவர்த்தி கேட்கிற, அப்பா நீ வந்திருக்கியே இந்த யஜ்ஞ இதுல வந்திருக்கிய, யாகசாலைக்கு வந்திருக்கியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குற. மத்தா கிந்தே சமபிலஷிதம் விப்ரசூனோ வதத்துவம் வியக்தம் பக்தம் பவனிம் அவனிம் வாபி சர்வம் பிரதாசியே, உனக்கு என்ன வேணும்னு நன்னா சொல்லுப்பா, உனக்கு பூமி வேணுமா, வீடு வேணுமா, இல்ல பொண்ணுதான் வேணுமா, என்ன வேணும்ன்றத சொல்லு, நீ என்ன கேக்குறியோ கேக்கறத நான் உனக்கு அப்படியே கொடுக்கறேன். ததான்ன பேயம் உதவா விப்ர கன்யாம், சாப்பிடறதுக்கு வேணுமா, இல்ல உனக்கு நீ குள்ளமா இருக்க உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொன்னா அதுக்கும் வேணா ஏற்பாடு பண்றேன் நானு, ஆகையால நீ பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னா பலி சக்கரவர்த்தி கேட்ட உடனே அப்போ அவங்க ஆழ்வார் அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற, மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் தக்கது இதன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறிய சக்கர கையனை அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ பிரியாழ்வார் பாஸ்கம், இவருக்கு உனக்கு நீ என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன்னு அவன் சொன்ன உடனே அசுர குருவாக இருந்துருக்கிற சுக்கராச்சாரியர் பக்கத்துல இருந்துருக்க அவர் சொல்றாராம், இது யாரோ நினைச்சுக்காதப்பா, இது சாட்சாத் பெருமாள் தான், மாமாதேயம் ஹரிஹி அயம் இது வியக்தமேவ ஆபபாஷை, முதல்ல நல்லதனமான சொல்லி பார்த்தார் அவர் சுக்கராச்சார், இவனுக்கு கொடுக்காத இவன் ஏதோ ஏமாத்துறான் அப்படின்னு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், நான் கொடுப்பேன் அப்படின்னா, அப்பா இவன் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, இவர் சாட்சாத் பெருமாளே தான் வந்திருக்காரு, மகாவிஷ்ணுவா தான் இந்த பிரம்மச்சாரியா வந்திருக்கே, இவருக்கு நீ கொடுத்து நம்ம ஏமாந்து போயிடாத, கொடுக்காத அப்படி. மாமா தேயம் ஹரிதி ஹரிஹி அயம் இது வியக்தமே அபபாஷ வியக்தமா சொல்லிட்டேறான். அப்ப இவன் நினைக்கிறானா, பெருமாளா இருந்தா இருக்கட்டுமே, அவரும் தான் தன்னுடைய கௌரவம் மொத்தத்தையும் குறைச்சு போயிடுது. இப்ப என்னன்னா மரணாந்தானி வைராணி பிரசவாந்தன் வேதனா அப்படின்றது, மரணாந்தம் அதாவது ஒரு பகைன்றது இருக்க, ஒருத்தர் போயிட்டாருனாக்கா அப்புறம் பகையை பாராட்டக்கூடாது, போற வரைக்கும் போனா பகையை பாராட்டலாம, தவிர போயிட்டு பிற்பாடு அந்த பகைன்றது இருக்கக்கூடாது. வேதனை அந்த குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் தான் வேதனை, பிரசவிச்சுட்டோம்னாக்கா சந்தோஷம்தான். ஆனா கௌரவம்ன்றது எப்படி தெரியுமா அப்படின்னா, ஒருத்தனிடத்துல யாசிக்காத வரைக்கும் தான் அவனுக்கு கௌரவம், யாசிக்க ஆரம்பிச்சுட்டான்னாக்கா கௌரவம் போயிடுது. அவர் சாட்சாத் பெருமானாவே கூட இருந்துட்டுக்கிட்டுமே, யாகத்தேவம் எரி சபகவான் பூர்ண காமோஸ்மி சோகம் அப்படின்னா, அந்த பகவானே தன்னுடைய கௌரவ மொத்தத்தையும் விட்டு யாசிக்கிறான் அப்படின்னு சொன்னான்னாக்கா
எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகி போச்சு. அப்ப பெருமாளே யாசிச்சான்றதுல அந்த சந்தோஷம், தாஸ்யாம் ஏவ திறமிதி வதன்னு காவ்ய சப்தோபி தைத்தியா அப்படின்னு, நான் கட்டாயம் இவனுக்கு கொடுத்தேதான் ஆவேன் அப்படின்னு சுக்கராச்சார சொன்னப்ப சொல்றான். சுக்கரர் கோபம் வந்துட்டான். திருடம் பண்டிதமானியா ஸ்தப்தோஸ்தி அத்தியுபதேசாம் மச்சாசனானீதோ எத்துவம் அச்சிராத்து பிரச்சதே ஸ்ரீயா. அது எப்ப பார்த்தாலும் அந்த சுக்கராச்சாருக்கு கோபம் வந்தோடனே, இவ்வளவு நாள் உனக்காக நான் உபகாரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்ற வார்த்தையை கேட்காது நீயே என்னவோ பெரிய பண்டிதன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியே, உன்னுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் நீ இழக்க போற பாருன்னு சாபம் கொடுத்துட்டேன். அது சாப்பிச்சா கூட இவர் சொல்றாரு, ஏன்னா அவர் திருப்பி கேக்குறேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே இப்ப நான் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அப்படின்னு எல்லாம் கேட்டாக்க, அதெல்லாம் பொய் சொன்னதுனால தப்பில்ல, நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தப்பில்ல, இது ரொம்ப ஒரு சங்கடமான சமயமா இருக்கிறதுனால நீ இல்லைன்னா இல்லைன்னா உன் பிராணனுக்கே கஷ்டம் வந்துடும்லாம் சுக்கராச்சாரர் உபதேசம் பண்ணி பாக்குறாரு. அந்த உபதேசத்தெல்லாம் மீறி மகாபலி சக்கரவர்த்தி நான் கொடுத்துதான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னா, அப்ப பாக்குறாராம், சரி இப்பவும் கொடுக்க விட்டாத பண்ணணும்ன்றதுக்காக அந்த தாரை வார்க்கணும் இல்லையோ, அந்த தாரை கொடுக்கறதுக்கு அந்த கிண்டியால ஜலம் வரணும், அந்த ஜலம் வர விட்டாத போய் துண்டியில போய் பூந்துட்டேரான் இவர். அத்தை இவர் என்ன பண்ணிருக்கார், கையில பவித்திரம் போட்டுன்னு இருக்கார், அந்த பவித்திரத்துல இருக்கிற தர்ப்பத்தினால குத்தி நேரம் குத்தினாக்கா சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சான். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே, அந்த கண்ணை அழித்தேரான் இவர் என்பதாக சொல்லப்படுகிறது. இதுல சுவாதி திருநாள்னு ஒரு திருவனந்தபுரத்துல இருந்திருக்கிற மகாராஜா, அவ நிறைய பகவத் பக்தாள், அவள்லாம் அனந்த பத்மநாபனிடத்துல பக்தியுடையவள், பெருமாள் விஷயமாக நிறைய ஸ்தோத்திரம்லாம் பண்ணிருக்க, நிறைய கீர்த்தனைகள் பாட்டெல்லாம் பண்ணிருக்க. அவருடைய கீர்த்தனையில ஒரு கீர்த்தனையில சுக்கிரனுக்கு ஒரு கண்ணை வழங்கிய எம்பெருமான் என்பதாக சொல்லியிருக்கு. சுக்கிரனுக்கு ஒரு கண்ணை வழங்கிய எம்பெருமான் எப்படி சொல்ல முடியும், சுக்கிரனுக்கு கண்ணை எடுத்தவர் தான் எம்பெருமான், அவர் போய் கண்ணை வழங்கியவரா சொல்லது எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, தானம் மொத்தம் பண்றான்னு சொல்லச்சே அதை பண்ணுன்னு அனுமந்தா அந்த ஆமோதனம் பண்ணா இவாளுக்கு தானம் பண்ண பலன் வருது, பண்ணாதேன்னு தடுத்தாள்னு வச்சுக்கோங்கோ இவாளுக்கு விபரீத பலன் வருது. இவர் மகாபலி சக்கரவர்த்தி தானம் பண்றேன்னு சொன்னவர் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னவுடன் சொன்னதுனால இவருக்கு இதனுடைய பலனாக ரெண்டு கண்ணுமே எடுத்திருக்கணும், அந்த ரெண்டு கண்ணும் போகாதபடி ஒரு கண்ணை கொடுத்தவராக இருந்திருக்கிறதுனால கண்ணை வழங்கிய எம்பெருமான் என்பதாக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற அந்த இடத்துல சரசமா சொல்ற வார்த்தை இது. அந்த சுக்கிரனுக்கு இப்படி எத்தனை பேர் தடுத்தாலும் அதை கேட்காமல் பெருமாள் என்ன பண்ண, பலி சக்கரவர்த்தியும் கொடுத்துட்ட, பெருமாளும் தனக்காக தன்னை எல்லாரையும் தன்னையே குறைச்சிண்டு தன்னை அண்டினவர்களை ரக்ஷணம் பண்ணுவதற்காக தான் இறப்பாளனாக ஆயிட்டான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த இறப்பாளனாக ஆனது இருக்கு பாருங்கோ, ஏதோ தள்ள எழுத்தேன்னு பண்ணனான்னு இல்ல, உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுறன், அவன் உவந்த சந்தோஷத்தோட நமக்கு இது மாதிரி காரியத்தை பிச்சை எடுத்தாவது அவனை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டே அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு நாம் அவசியம் பண்ணணும்னு நினைச்சிருந்து பண்றேறான் அவர். உவந்த உள்ளத்தனாய் இதுக்கு முனிவாகன போகத்துல வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன். மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை மிகிட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க உதாரா சர்வே வைதே என்கிறபடி இவர்கள் பக்கலிலே பிரீதமான திருவள்ளத்தை உடையவனாய், யாரெல்லாம் இறக்கிறார்களோ அவள் தான் உதாராளம், யாரெல்லாம் யாச்சனம் பெருமாளிடத்துல போய் இவரெல்லாம் யாச்சனை பண்றாளாம் இந்திராதிகள்லாம் மகாபலியிலிடத்துல இருந்து அபகிருத்தமாக இருந்துருக்கிற, அதாவது இந்திரனுடைய ராஜ்யம் இருக்க அந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும்னு இருக்கிறார். பத்தியா நமக்கு ஒரு ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா பாருங்கோ, அதாவது இவாளுக்கு உபகாரம் பண்றதுக்கு உண்டான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காளேன்னு சொல்லி அவளு தான் உதாராள்னு நினைச்சுட்டேறான். உதாரா சர்வே வைத்தே என்கிறபடி இவர்கள் பக்கலிலே பிரீத்தமான திருவுள்ளத்தை உடையவனாய், அதுரணே ஆகிலும் பிரகலாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து ஆனுகூல்ய மிஸ்ரனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே.
மீதி அவதாரத்துக்கும் இந்த அவதாரத்துக்கும் ஒரு வித்தியாசம். அந்த வாமனாவதாரம் திரிவிக்ரம அவதாரத்துக்கும் இருக்கும். பரிதூனாம் தூனாம் விநாசாய்ச துஷ்கிருதாம் என்பதாக சொல்கிறது. எங்கெல்லாம் சாது பரித்ராணம் வருதோ அங்கே துஷ்கிருத சாதுக்களுக்கு எதிரியாக இருந்துருக்கவாள் அழிக்கிறதும் சேர்ந்து வரும். ராமாவதாரத்தில் ராவணவதம், கரதோஷணவதம் இந்த மாதிரி வதங்கள்லாம் இருந்துருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் கம்சவதம் போன்றதெல்லாம் இருந்துருக்கு. ஆனால் இங்கே சாது பரித்ராணம் பண்ணச்சு துஷ்கிருதாவில் இருக்கவாளுக்கு அவளுக்கு வினாசன்றதே இல்லை. மகாபலி சக்கரவர்த்தி அவர் அழிக்கலை. ஏன் பலி சக்கரவர்த்தியை அழிக்கலை தெரியுமா அப்படின்னா, அசுரனேயாகிலும் பிரகலாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து, அவர் பிரகலாதனோடு கூட சேர்ந்தவர், அதாவது குடல் துவக்கு அவர் பரம்பரையில் வந்தவர் அவர் பலி சக்கரவர்த்தி. ஆகையால அந்த பிரகலாதனம் நினைச்சுண்டு ஆனுகூல்யமிஸ்ரனா அன்பா மகாபலியை அழிய செய்ய நினையாதே, அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் இறப்பாளனாயி அவனையே ஒரு பெருமைப்படுத்தணும்னு நினைச்சுட்டேறான். அவன் கொடுக்கிறவனாகவும் இவன் போய் வாங்கிக்கிறவனாகவும் தான் தான் இறப்பாளனாய் சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே அவனழுகிலும் அனுகிரக யுக்தனாயி அவன் கொடுக்க வாங்குகையாலே அவன் கொடுக்கிறவன்ற பேர் அவனுக்கு கொடுத்து தான் வாங்குறவன்ற ஒரு பேர் தனக்கு வச்சிருந்ததுனால அவனளவிலேயும் ஒரு அனுகிரகத்தை பண்ணவனாக அபேட்சா நிரபேட்சமாக எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை வைக்க விளக்காதவளவனாலும் சர்வ விடயத்திலும் உவந்த உள்ளத்தனாய், இப்படி இந்த காரியத்தை பண்றதுனால உவந்த உள்ளத்தனாய் சந்தோஷமடைந்த உள்ளத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதாக சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இந்த இடத்துல உகந்த உள்ளத்தினாயின்றதுக்கு வியாக்கியானம் பண்ற. அதே மாதிரியாக இங்க ஓங்கி உலகளந்தவன், அந்த உலகளந்ததுன்றது என்ன, சந்தோஷமாக ஆத்தரக்ஷணம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கு, ஒரு அவகாசம் ஏற்பட்டிருக்குன்னு அதை சந்தோஷமாக பண்ற. பெருமாள் எப்பவுமே ஒரே ரூபமாக இருந்துருக்க, சதைக்க ரூப ரூபாயான்னு இருக்கு. ஆனாலும் கூட அந்த சின்னதா இருக்கிறது பெருசரதா இருக்கிறதெல்லாம் வந்து அவனுடைய சங்கல்பத்தினால, நமக்கு ஏற்படுறதெல்லாம் இருக்கு பாருங்கோ, நம்மளுடைய கர்மானுகுணமாக வளர்தல் அல்லது மறுபடியும் அந்த ஜீர்ணமாதல் அதெல்லாம் நமக்கு ஏற்படுறது, கர்மானுகுணமாக ஏற்படுறது. பெருமாளுக்கு அவனுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது என்றதுனால சொல்றார், ஓங்கி உலகளந்த உத்தமன், உலகு அளந்தவர், ஓங்குவது மாத்தமில்ல ஆற்றம் லோகம் மொத்தத்தையும் அளந்தவனாக இருந்துட்டு இருக்க. லோகம் மொத்தம் அளவுக்கிட்ட எப்படி இழக்கிறார் அப்படின்னா, விசக்கிரமே பிருத்வி மேஷ ஏதாம், இது லோகம் மொத்தத்தையும் அழந்தார். யார் இவர், யார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, சுராணாம் அசுரானான்ட்டு சாமானிய மதி தெய்வத்தம், சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் இவர் சாமான்யமாக இருந்துருக்கிற எல்லா தேவத்தையும் இருந்துருக்கவர். உலகு அளந்த லோகம் மொத்தம் அளந்திருக்கார். அளந்திருக்கிறதுனால என்ன ஏற்பட்டிருக்கார் அப்படின்னா, உலகத்தில் இருந்துருக்கிற அத்தனை சேத்தனா சேத்தனங்கள் அனைத்தன் பேர்லையும் எம்பெருமான் தன்னுடைய திருவிலச்சனையை பதிச்சேரா. எல்லாருக்கும் எம்பெருமானுடைய பகவத் ஸ்பரிசன்றது ஏற்படுறதான். அந்த பகவத் ஸ்பரிசன் திருவடி ஸ்பரிசம் அவ கேட்டாலும் கேட்காட்டாலும் அவ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரே கொடுத்துருக்கார். இது எப்படி இருக்குன்னாக்க, அம்மா அம்மா இருக்க, குழந்தை இருக்கு, குழந்தை தூங்கின்னு இருக்கு, குழந்தை தூங்கின்னு இருக்கச்சே குழந்தை ஒன்றும் கேட்கல, கேட்காட்டா கூட குழந்தைய எப்படி அம்மா அணைச்சிண்டு அவளும் தூங்குவாளோ அதே மாதிரியாக எம்பெருமான் லோகத்தில் இருக்கிறவா யார் கேட்டாலும் கேட்காட்டாலும் அதை பற்றி விசாரப்படாமல் அவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காகவே இந்த திரிவிக்ரம அவதாரத்தை எடுத்துறோம். இல்லைன்னா அவர் எத்தனையோ விதத்துல அவரால் முடியும், அவரை லோகரக்ஷணம் பண்றதுன்றது அவருக்கு ரொம்ப சுலபமான விஷயம்தான். இந்திரனுக்கு இந்திரனுக்கு அதாவது இந்திரனுடைய ஐஸ்வர்யத்தை பலி சக்கரவர்த்தியிலிருந்து மீட்டு கொடுக்கறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அதையே கூட யாச்சிச்சிருக்கலாம், இந்திரனுடைய ஐஸ்வர்ய மொத்தத்தையும் இந்திரனுக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருந்தாக்க அதையும் பலி சக்கரவர்த்தி கொடுத்துருக்கு போறேன். ஆனா அதை பத்தி கேட்காமல் இது மூவடிமன் தாராயின்னு சொல்லி கேட்டு அந்த மூவடினால ரெண்டு அடியினாலேயே லோகம் மொத்தத்தையும் அளந்ததுன்றது எதுக்காக அப்படின்னா, லோகரக்ஷணத்துக்காக தான்ற. இது சுவாமி தேசிகன் தயாசத்திகத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபரிஜோதகை
சமஸ்திதாநிகமகந்திரிநாத்வந்தயே அசேஷமவிசேஷதஜனீசிதுஹு சராச்சரமதீகரச்சரணபங்கஜேனங்கிதம். பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் வாமனாவதாரம் எடுத்ததுக்கு காரணம் எல்லாமே தயாதேவியினுடைய பிரேரணையினால தான் இந்த சீனிவாசன் திரிவிக்ரம அவதாரம் வாமனாவதாரத்தெல்லாம் எடுத்துறான். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், அசேஷம் அவிசேஷதா த்ரிஜகதி அஞ்சனாத்ரீசிதுஹு சராச்சர மதீகரா சரணபங்கஜேன அங்கிதம். இதில் தேவன் மனுஷன் பிராணிகள்ன்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன்ற வித்தியாசம் இல்லாமல், பிராமணன் வைசியன்ற வித்தியாசம் இல்லாமல், க்ஷத்ரியன் சூத்ரன்ற வித்தியாசம் இல்லாமல், புருஷன் ஸ்திரீன்ற வித்தியாசம்லாம் இல்லாமல், எல்லாம் இது சேத்தனம் அச்சேத்தனன்ற வித்தியாசம் இல்லாமல், எல்லாவற்றுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக அசேஷம் அவிசேஷத்தா த்ரிஜகதி இந்த மூன்று லோகத்தையும் அஞ்சனாத்ரீசிதுகு சரண பங்கஜேன அங்கிதம். அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி இருக்கு பாருங்க, அந்த திருவடியினுடைய ஸ்பரிசம் எல்லாருக்கும் ஏற்பட்டு எல்லாரும் எம்பெருமானை சேர்ந்தவர்கள் தான்றத முத்ரை போட்டு கொடுக்கறதுக்காக தான் அந்த தயாதேவி பெருமாளை அவதாரம் பண்ண வச்சார், திருவிக்ரமனாக அவதாரம் பண்ண வச்சார் என்பதாக. அந்த அவதாரம் இருக்கு பாருங்கோ, இந்த உலகளந்த அவதாரம், அந்த உலகளந்த அவதாரம் லோகக்ஷேமார்த்தமாக பண்ணது. நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எம்பெருமான் தன்னுடைய அனுகிரகத்தை நம்மிடத்தில் பொழிவதற்காக ஏற்படுத்தினது. அந்த அவதாரத்தை இங்கு மங்களாசாசனம் கொன்ற ஓங்கி உலகளந்த உத்தமந்தே ருபாடி. இது வாமனாவதாரத்தை அனுபவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணாவதாரத்து ஏன்னா இவ கிருஷ்ணனை தானே சொல்லணும், அதை விட்டுட்டு வாமனாவதாரத்தை போய் இப்போ அனுபவிக்கிறாளே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் ஒரு சாமியம் இருக்கு. இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் வாமனாவதாரத்திலையும் தான் அதிமானுஷமான சேஷ்டித்தங்கள், அதிமானுஷம் அது மாதிரி இல்லாத ஒரு வடி வழகு அந்த மாதிரி இருக்கிறபடினால, அந்த கிருஷ்ணாவதாரத்தை ஒத்து இருக்கிறதுனால இவர்கள்லாம் வாமனாவதாரத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்தது உத்தமன், உத்தமன்ற சப்தத்தை சொல்றார். உத்தமன்றது ஒரு கேட்டகரைஸ் பண்ற, எப்படின்னா அதமாதமன் அதமன் மத்தியமன் உத்தமன் அப்படின்னு, பிறரையும் கெடுத்து தானும் கெடுத்தவனாக இருக்கிறவன் இருக்கான் பாருங்க, கெடுபவனாக இருந்துட்டு இருக்கவன் அவன் அதமாதமன். அதமன்றவன் என்னன்னா பிறரை கெடுத்து தான் வாழ்பவன் அதமன், மத்தியமன் பிறரும் வாழ தானும் வாழ்பவன், உத்தமன் யாரு அப்படின்னா தான் வாழ்ந்தாலும் தான் தாழ்ந்தாலும் பரவாயில்லை, பிறர் வாழ வேண்டும், பிறர் வாழ்வதற்காக தன்னையே தாழ்த்தி கொள்பவனாக யார் இருக்கானோ அவன் தான் உத்தமன். காமஞ்சகத் கபட வாமனதா முகேதா திரேதா கரீச சபவான் நிததே பதானி அத்யாபி ஜந்தவயிமே விமலேனயஸ்ய பாதோதகேன விதிருதேன சிவா பவந்தி. லோகத்தார வாழ வைப்பதற்காக எடுத்த அவதாரம் அன்னி தினத்துல என்னைக்கோ ஆயிடுத்து அது. ஆனா அன்னி தினத்துல எம்பெருமானுடைய திருவடியில பிரம்மா அபிஷேகம் பண்ணதுனால வந்த தீர்த்தம் கங்கை இருக்கு பாருங்கோ, அந்த கங்கை இன்னைக்கும் பெருகி எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிப்பதாக இருந்துருக்குன்னு தேவப்பெருமாள் விஷயத்துல சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல மங்களாசாசனம் பண்ற. ஆகையால ஓங்கி உலகளந்த உத்தமன், இவன் உத்தமனாக எழுந்தருளி இருந்திருக்கவன் என்பதை சொல்லுகின்றார். இது எப்ப இன்னும் பார்க்கணும், இது ராமருடைய விஷயமும் இதே மாதிரிதான். உத்தமனுக்கு ஒரு சமயத்துல காட்டுல போயிட்டு இருக்கா, காட்டுல போயிட்டு இருக்கச்சே மகர்ஷிகளுக்கெல்லாம் ராமர் ஒரு பிரதிஜை பண்ற, மகர்ஷிகளை பார்த்து என்ன பிரதிஜை பண்றார் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்காக நான் எல்லா ராட்சசர்களையும் கரதூஷணம் வழியே எல்லா ராட்சசர்களையும் நான் அழிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்ற. அது கேட்டுட்டே இருக்கா, அப்போ ஒன்றும் பதில் சொல்ல, வழியில வரச்சே கேட்டா ஸ்மரையத்வான்னு சிக்ஷையே. அப்ப ராமனுக்கு உனக்கு ராமா உனக்கு தெரியாத தர்மம் இல்லை, ஆனா நான் உன்னை சொல்றேன் நானு என்னன்னா, இந்த ராட்சசெல்லாம் ஒன்னிடத்துல ஒரு அபச்சாரமும் படல, ஒன்னிடத்துல ஒரு அபச்சாரமும் படாத இருக்கச்சே அவ மொத்த பேரையும் அழிச்சுறேன்னு நீ சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம் இது? அவளை தண்டிக்கிறதுன்றது நியாயமா தோணலையே எனக்கு,
ஜீவாவில் போய் பூண்டோடு அழிச்சுறேன்னு ஒரு சபதம் மகர்ஷிகளிடத்துக்கு போய் நீர் பண்ணுறாரு, இது சரியா இல்லையே தோணலையே அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்கிற, அப்பிஹம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நனு பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. சீதே உனக்கு ஒரு வார்த்தை, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீ கேட்கோ அப்படின்னா, நான் என்னுடைய பிராணனையே வாணாலும் விட்டுடுவேன், அப்பிஹம் ஜீவிதம் ஜஹ்யாம் ஜீவிதம் அப்படி ஜஷ்யம் அப்படின்னா, சரி என் உயிருக்கும் மேலாக நினைக்கின்ற உன்னையே வானாலும் விட்டுடுவேன், உனக்கும் மேலாக நினைக்கிற லக்ஷ்மணனையும் வானாலும் விட்டுடுவேன்னா, சீதைக்கு மேலே சீதைக்கும் மேலாக லக்ஷ்மணன் நினைக்கிறேன்றது எப்பன்னு கேட்டேன், அந்த யுத்த காண்டத்தில் யுத்தத்தும் போது அதனுடைய வெளிப்பாடுன்றது ஏற்படுறது. லக்ஷ்மணன் இந்திரஜித்தனுடைய ஆயுதத்தினால பிரம்மாஸ்திரத்தினால அடிபட்டு விழுந்து கிடக்கிற, அவர் மூச்சடைஞ்சு விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ராமர் அழறான், தேசே தேசே கிளத்ராணி தேசே தேசேத்து பாந்தவாக தந்து தேசம்ன பசியாமி எத்திர பிராதா சகோதரா என்பதாக. லோகத்துல ஒவ்வொரு தேசத்துலயும் எங்கெங்க ஊருக்கு ஊர் போகணும்னாக்க அந்தந்த ஊர்ல போய் நமக்கு ஒரு கிளத்ராணி அதாவது மனைவிமார்கள் நாம கிளத்திரத்தை மனைவியை சம்பாதிச்சுடலாம், தேசே தேசேத்து பாந்தவாக நமக்கு இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இவெல்லாம் நம்மளோட சேர்ந்து சுகிருத்தா இருந்துட்டு இருக்கா, அங்க போயிட்டு போனா அங்க யார் சுகிருத்தா இருக்காளோ, அந்த ஊர்ல வெளியூருக்கு நம்ம போயிட்டு போனா அங்க யார் சுகிருத்தா இருக்காளோ அவள்லாம் நம்ம அவளே நமக்கு பந்துக்களாக ஆயிடுவா. ஆனா எத்த பிராத்தா சகோதரான்ற அந்த சகோதரனானவ ஒரு இடத்துல தான் இருக்க முடியுமே தவிர எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அப்பா நீ லட்சுமணா நீ போயிட்டியானா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழறே ராமன். அந்த மாதிரி அதனால ஏற்படுறது என்ன, சீதையை காட்டிலும் வசதியாக நினைச்சிருக்கார் லக்ஷ்மணன், பாம்பா சீதே லக்ஷ்மணன் அப்பேற்பட்ட லக்ஷ்மணனை கூட விட்டுருவேன், நான் பிரதிஜாம் சம்ஸ்ருத்த பிராமணேபியோ விசேஷத்தா பிராமணர்களிடத்துல நான் பண்ண பிரதிஜை இருக்கு பாருங்கோ, அந்த பிரதிஜைய நான் விடவே மாட்டேன், ஆகையால நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் சொன்னது சொன்னதுதான் சொல்றவ. தன்னையும் தாழ்த்தி கொண்டு இப்படி உபகாரம் பண்றவராக இருந்திருக்கவ உத்தமன், அப்பேற்பட்ட உத்தமனை தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பதாக சொல்லுகின்றார். உத்தமன் பேர் வாடி, உத்தமன் பேர் யாருடைய பேர், உத்தமமான பேரு நாராயண நாமம். அந்த நாராயண நாமத்தை சொல்லி அந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தமாக இருந்திருக்கிறது இந்த திரிவிக்ரமாவதாரம். நாராயண சப்தத்தினால சொல்றது என்ன, வியாப்தி உள்ளும் அந்த பகிஷ்டர்வம் வியாப்த நாராயணஸ்திதா, இது உபனிஷத் சொல்ற வார்த்தை. உள்ளும் புறமும் எம்பெருமான் வியாபித்து இருக்கான் நம் எல்லோரைக்கும், சேத்தனா சேத்தனங்கள் அனைத்தையும் சரீரமாக உடையவனாக எம்பெருமான் இருக்கார், சேத்தனா சேத்தனங்கள் அனைத்துக்கும் ஆத்மாவாக அந்தராத்மாவாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கார்னு சொல்றார். அப்போ அவருடைய வியாப்தி இவ திருவிக்ரம அவதாரத்தினால லோகம் மொத்தத்தையும் வியாபித்துண்டு இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அதை தெரியப்படுத்துறது. அப்பேற்பட்ட உத்தமனுடைய பெயரை பாடி, அந்த எம்பெருமானுடைய பெயரை பாடும்படியாக இருந்துருக்கார். யாரும் மீதி பேர்லாம் யாரும் எம்பெருமானை பத்தி நினைக்கவே இல்லையாம். இந்திரனை பொறுத்த வரைக்கும் அவன் இழந்த சொத்தை அவன் வாங்கி போயிட்டான், அவன் தம்பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டானா. பலி சக்கரவர்த்தி அவனுக்கு ஒரு பெரிய புகழ் வந்துடுத்து, பலி சக்கரவர்த்திக்கு வரக்கூடிய புகழ் என்ன, அப்பேற்பட்ட மிகச்சிறந்தவராக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமானே தன்னிடத்திலே இறப்பாளனாக வந்து பிச்சை கேட்டிருக்க, அந்த அவருக்கே நாம பிச்சை கொடுத்துருக்கோன்ற ஒரு புகழ் இருக்கு பாருங்க, அந்த புகழ் வந்ததுனால அவெல்லாம் சந்தோஷமா போயிட்டாராம். இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பலி சக்கரவர்த்தியினுடைய மகா பத்னி விந்தியாவளின் பேரு, அவளும் இந்த வேடிக்கை பார்த்ததுனால அவளும் வாய்மூண்டு போயிட்டா. ஆனா இந்த பெருமாளுடைய திருவடிக்கு என்ன ஆகுமோன்னு யாருமே நினைக்கலையாம். இதுக்கு ஒரு பேர் சொல்லி பல்லாண்டு பாடுறதுக்கு யாரும் இல்லையே, யார் பாடலாம் அப்படின்னா இந்த கோதா பிராட்டி இந்த திருவாயிர்பாடையில் இருக்கிற ஆட்சிமார்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாட்டு பாடுறாளாம். அது உத்தமன் பேர் பாடி என்பதாக சொல்லுகின்ற அந்த எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமம் இருந்துருக்க திருநாமத்துக்கு சிறப்பு அதிகம் என்பதாக சொல்லுகின்றார். பேருக்கு என்ன அப்படிப்பட்ட சிறப்பு அப்படின்னு கேட்டேன், எம்பெருமான் ஒரு விஷயத்துல பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கட்டி பொன் போல, எம்பெருமானுடைய திருநாமம் பனிப்பொன் போல என்பதாக சொல்லுகின்றார். கட்டிப்பொன் பனிப்பொன் அப்படின்னா ஒரு பிஸ்கட்டு தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
அந்த பிஸ்கட்ல தங்கம் இருந்ததுன்னா அத்தால வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தங்கத்தையே உருக்கி ஆபரணமாக ஆக்கி பண்ணோம்னாக்க அது கழுத்தில் போட்டுக்கலாம், கையில் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அது கட்டிப்பொன் போல, எம்பெருமானுடைய திருநாமம் பணிப்பொன் போல இந்த ஆபரணமாக இருக்க மாதிரி இருந்துருக்கு. ஆகையால இதுதான் உபயோகமே தவிர அது உபயோகம் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். அந்த திருநாமம் அனிச்சையாக தான் சொல்லணும்னு சொல்லாமல் இருந்தா கூட அந்த திருநாமத்தை சொன்னாக்க சகல விதமான பலனும் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மாதிர்காத்துக்கன் கூட அம்மே என பிரார்த்தி உண்டாமா போலே என்பதாக வியாக்கியானம். மாதிர்காத்துக்கன் அம்மாவை ஹிம்ச பண்றான், அம்மாவை பிடிக்கல, அம்மாவை அடிக்கிறான், நாலு வாட்டி அடிக்கிறான், கை வலிக்கிறது, கை வலிக்கச்சே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மான்னு சொல்லச்சே அம்மாவுண்ட பிரீத்தினால சொல்லல, அம்மான்ற வார்த்தை தானா வந்துடுறதுதான். அந்த மாதிரி பெருமாளிடத்துல பக்தியோடையோ பக்தி இல்லாதையோ அனிச்சையா அந்த அம்மான்ற வார்த்தை சொல்ற மாதிரி பகவன் நாமாவை சொன்னா கூட அவனுக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்றார் என்பதாக சொல்ற. ஜய 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 தேவ 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 திரிபுவன மங்கள திவ்ய நாம தேய, ஜய 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 பாலகிருஷ்ண தேவ ஸ்ரவண மனோநயனாமிருதாவதார திவ்ய நாம தேயா. எம்பெருமானுக்கு திவ்யமான தேவ நாமதேயம் உடைய இத்த அப்படியே சொல்லிட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நாமதேயத்தை உடையவனாக எம்பெருமான் இருந்துட்டு இருக்க. ஆர்த்தாவிஷண்ணா சிதிலாஷ்ட பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்து என்பதாக சொல்லப்படுகிறது. அவ எல்லாரும் சுகினா சுகத்தை அடைகின்றவர்களாக ஆர்த்தா விஷண்ணாக சிசிலாஸ்தீதாக ஆர்த்தர்களாக இருந்துருக்கிறவர்கள், ரொம்ப மனசுல சஞ்சலத்தோடு இருந்துருக்கிறவா, மனசு உடைஞ்சவராக இருந்துருக்கிறவர்கள், பயத்தால பீடிக்கப்பட்டவர்களாக இருந்துருக்கிறவர்கள், வியாதியினாலே அவஸ்தப்படுபவர்களாக இருந்துருக்கிறார்கள், அவ எல்லாரும் அந்த நாராயண சப்தம் இருக்கு பாருங்கோ, அந்த நாராயண சப்தத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே விமுக்த துக்காக இவர்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட துக்கம் இருக்கு பாருங்கோ, அந்த துக்கம் போய் மொத்தம் போய் சுகினா பவந்தி என்ற சுகத்தை உடையவர்களா ஆகிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரமாதய தரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானிய பகதி நாமதேஜானி தே நதஸ்யமவசியதா நரகபாத பீதி குதா ரமாதயித ரங்கபூரமண. இப்படி வரிசையா லிஸ்ட் போட்டு சொல்ற சுவாமி தேசிகன். ரமாதயித ரங்கபூரமண கிருஷ்ணா விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தனா திரிகுநாத நாராயண இப்படி இந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் இதீவ சுபதானி சுபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் யார் சொல்றாளோ அவளுக்கு நதசிய யமவசியதா, இவா கிட்ட யமன்னு கிட்டையே அண்டமாட்டானா, யமவசியத்தைன்றதே கிடையாது. அப்படி இருக்கச்சே நரகத்துல போய் விழுந்துருவோன்ற பயம் என்னத்துக்கு? நரகபாத பீதி குதம் இச்சா மீன விஹார கச்சப மகாபோத்ரிஞ்சாரே ராம கருணா காக்குஸ்தேலாஹலின் கிரீடா வல்லப கல்கவாஹனதா கல்கின்னி பிரத்யகம் ஜல்பந்த புருஷா. இப்படி பத்து திருநாம பத்து அவதாரத்து திருநாமத்தையும் ஜல்பந்த ஒளரினா கூட புனந்தி புவனம் புண்ணியோங்க புண்ணியாபணா. இப்படிப்பட்டவர்கள் பூமியே பரிசுத்தமாக ஆக்குகிறவர்களாக இருந்திருக்கா என்பதாக எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய திருநம்பு சொல்ற. கிடந்த நம்பி குடந்தை மேவி கேழலாய் உலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞரணாய் கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. இப்படி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னவன இவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்கு. ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரன்யதா.
எனக்கு ஜீவனமே நாம சங்கீர்த்தனம் தான். கலவு நாம சங்கீர்த்தனம் என்பதாக சொல்லப்படுகிறது. கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதாம், நாம சங்கீர்த்தனம் தவிர வேற கதியே கிடையாது. இது நாம சங்கீர்த்தனத்தாலேயே நமக்கு ஒரு உஜ்ஜீவனம் ஏற்படுறது என்பதாக சொல்லு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா பின்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக்குகின்றார். விடமுடையரவில் வள்ளி விரும்பினான் சிறும்பலற்றும், தடமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதும் என்றே. கெடும் இடராயவெல்லாம் கேசவனா வென்ன, நமக்கு பிரதிபந்தகம் வந்ததுன்னாக்க கேசவான்ற நாமத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், தடங்கள் எல்லாம் போயிடுமா. அந்த காலத்துல பெரியவாள்லாம் சொல்லி வச்சிருக்கா, நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்குச்சு, நாங்களும் எங்க பசங்களுக்கு சொல்லி வைக்கிறா சொல்லி வச்சிருக்கோம், ஆனால் அவள் எவ்வளோ தூரம் அனுப்பிக்கிறான்றது தெரியாது. ஒவ்வொரு நாளும் சொல்லச்சு, தூங்கி ஏந்திருக்கச்சு, ஹரி 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 ஹரிஹின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை ஹரி ஹரின்னு 7 வாட்டி சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். எங்கேயான வெளியில போறதா இருந்தா கேசவாய நமகான்னு சொல்லிட்டு பகவன் நாமத்தை கேசவன் சொல்லிட்டு சொல்லிட்டு வெளியில போகணும். அப்படி போகணுமானாக்க நமக்கு வர தடங்கள்லாம் நீங்கிடும்னு சொல்லியிருக்கோம். ராத்திரி மாதவாய நமகான்னு சொல்லிட்டு படுத்துக்கணும், சாப்பிடுச்சே கோவிந்தாய நமகான்னு சொல்லிட்டு சாப்பிடணும், இப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொன்னமானாக்க நமக்கு எல்லாம் சகல விதமான க்ஷேமமும் ஏற்படும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால், நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினாள். நாங்கள்லாம் யார் தெரியுமா? அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல முடியா சொல்லாத போயிட்டோமானாக்கா எங்களால பிராண தாரணமே இருக்காது. அந்த எம்பெருமானுடைய திருநாமம்தான் எங்களுக்கு மூச்சு காத்து. திருநாமத்தை ஜபம் பண்றது, அதை வாயை திறந்து சொல்றது, இதுதான் பஜனை பண்றது இருக்கு பாருங்கோ, இதுவே தான் எங்களுக்கு மூச்சு காத்தாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட நாங்கள் என்பதாக இந்த ஊர்ல இத்தனை நாள் வரைக்கும் அந்த கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உறக்க சொல்லக்கூட முடியாதபடி இருந்த ஒரு சன்னிவேசத்துல இப்போ அவர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த கிருஷ்ணனையும் நம்மளோட அனுப்பிச்சு நம் பாவைன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நோன்பு நோக்க செய்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற நாங்கள். நாங்கள் நம் பாவைக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் லோகத்துல இருக்கிறவாள் திருஷ்டியில மழைக்காக நோன்பு நோக்கிறதாக இருந்துட்டு போட்டோம். என்னுடைய திருஷ்டியில என்ன, கிருஷ்ணனுடைய ஒரு சம்ஸ்லேஷத்துக்காக ஏற்படுற ஒரு நோன்பு இது. இந்த நோன்பை நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நாட்டாருக்கு நோன்பு என்று வியாஜத்தை இட்டு நமக்கு வந்து கிருஷ்ண சம்ஸ்லேஷன்ற ஒரு வியாஜத்தை வச்சிருந்து கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்காக நீராடினோமானால், உத்தமன் பேருபாடி நீராடினால், அதாவது சம்பந்த ஞான பூர்வகமாக எம்பெருமானுக்கும் தனக்கும் இருந்துருக்கிற ஒரு ஞானம் அந்த தெரிஞ்சின்று, ஹே கோபாலக ஹே கிருபா ஜலமிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணா பாரீண, ஹே மாதவா, ஹே ராமானுஜ, ஹே ஜெகத்ரய குரு என்பதாக இப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்லி நீராடினோமானால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான். தீங்கின்றே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது, எத்த அஷ்டாட்சர சம்சித்தாக சம்சித்தோ மகாபாகோ மகீயதே நத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல அஷ்டாட்சரத்தினாலே சித்தி அடைந்தவரானவர் கொண்டாடப்படுகிறாரோ அந்த இடத்துல நதத்தர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக, நோய் துர்பிக்ஷம் தஸ்கரம், துர்பிக்ஷன்றது அதாவது இது இல்லாமல் செழுமை இல்லாமல் இருந்துருக்கிறது துர்பிக்ஷன்றது, பஞ்சம் துர்பிக்ஷன்றது, தஸ்கரன்றது திருடு. இப்போ எந்த இடத்துல அஷ்டாட்சர சம்சித்தாளாக இருந்துருக்காளோ அந்த இடத்துல வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரம்லாம் இருக்காது, திருடெல்லாம் இருக்காதுன்னு. இடத்துல வியாதி துர்பிக்ஷ தஸ்கரம்னு சொல்றது என்னன்னா, வியாதின்னா ஆசை முதலியவை தான் நோய், அந்த ஆசை இருக்காது.
விஷயத்துல ஆசை, எம்பெருமான் தவிர மீதி விஷயத்துல ஆசைன்றது இருக்காது. துர்பிக்ஷம் ஞான செல்வம் இல்லாமை, பகவத் ஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற, ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சிக்காமல் இருந்துருக்கிற ஒரு நிலைமை, அந்த ஞான செல்வம் இல்லாமை அந்த துர்பிக்ஷன்றது. தஸ்கரன்றது அகங்காரம் அமங்காரம்ன்றது இருக்கு பாருங்க, அதுதான் திருடு, இது இல்லாமல் இருக்கும் என்பதாக சொல்லுகின்ற. இதுல சொல்லச்சே சுவாமி தேசிகம் ஒரு விஷயத்த சொல்றார் தேவநாயக பஞ்சாசத்துல, ஆத்மா பஹார ரசிகே நமயத்தம் அந்நைரதரிய மதுனா விபுதைகநாத ஸ்வீகிருத்ய தாரயிது மர்ஹசி மாம் த்வதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத்வபாதே. இந்த பலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் இப்படிப்பட்ட சிக்ஷையை பண்ணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய விபூதிய தன்னுடைய விபூதி தன்னுடையதுன்னு அவன் நினைச்சானாம், அதனாலதான் இந்த சிக்ஷையை அவர் கொடுத்துருக்க, வேற ஒன்றும் இல்லை. நாம நிச்சயம் ஒரு காரியம் பண்றோம், ஆத்மா பஹார ரசிகே நமயத்தம், நம்மளுடைய ஆத்மா இருக்கு அது எம்பெருமானுடைய வஸ்து, அந்த எம்பெருமானுடைய வஸ்துவை போய் நம்மளுடைய வஸ்துவாக நாம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய வஸ்துவாக நினைச்சிருந்து இதை கொண்டு போய் எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறோம். கடைசியில் எப்போ ஆச்சாரியம் மூலமா சமர்ப்பிக்கிறோம், அந்நை ரதாரிய மதுனா விபுதை கனாதாம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ஒருத்தர் இடத்துலேருந்து காலில் போட்டுக்கிற ஒரு சலங்கையோ மெட்டியோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அத்த ஒருத்தன் திருடி வந்துடுறான், அத்த திருடி வந்த பிற்பாடு ஆற்றுல கொண்டு வந்து கொடுக்குறான், அந்த பொண்ணுக்கோ குழந்தைக்கோ மனைவிக்கோ யாருக்கோ போட்டுக்கிறதுக்கு கொடுக்குறான், யாருக்கும் அது பொருந்தலை, ஒருத்தருக்கு போகிறவே இல்லை, ஒருத்தருக்கு பெருசாக இருக்குது, இது யாராலையும் போட்டுக்க முடியலையாம், திருப்பி இது வாணாம் பொண்ணு திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்றானா அவனிடத்துலயே, அது திருப்பி கொண்டு வந்து கொடுத்து போட்டான்னாக்கா எத்தனை பேர் அதை திருப்பி கொடுத்தா அதை வாங்கிப்பான், திருடிட்டு அவன்கிட்டருந்து வாங்கிட்டு நான் தான் திருடிட்டேன், இந்த அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு யாருக்கும் ஆற்றுல யாருக்கும் இது பொருந்தலை, ஆகையில இது உனக்கு கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோன்னு சொன்னால் யார் வாங்கிப்பான், நிறைய பேர் வாங்கி மாட்டேன், சீப்போ போனால் போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறேன்னா, பெருமாளுடைய வஸ்துவாக இருந்துருக்கிற ஆத்மா இருக்க நம்மளுடைய ஆத்மா அத்தை நாம் போய் திருடின்ட்டோம், நம்மளுதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறது. இந்த திருடுன்றது என்ன, பரஸ்வத்தை தன்னுடைய சொத்தமாக பாவிக்கிறது தான் திருடுன்றது, அசலாருடைய சொத்தை தன்னுடைய சொத்தாக பாவிக்கிறது தான் திருடு, எம்பெருமானுடைய சொத்து இந்த ஆத்மா அத்தை தன்னுடையதாக பாவிக்கிறது நினச்சிட்டு இருக்கோம் இத்தனை நாள் இருக்கும். அந்த நினச்சிக்கிச்சேயும் சில பேர் மனசில் ஒரு குறுகுறுப்பான இருக்கும், அவன் வஸ்துவை நம்ம போய் ஆனந்து இருக்கோம், இது நம்மள்தான் நினச்சிட்டு இருக்கோம், இது ரொம்ப தப்புன்னு ஒரு ஓரல்ல ஒரு ஓரத்தில் ஒரு ஈரல் இருக்கும், அது கூட இல்லையா, ஆனால் நம்மள்தே நம்மள்தேன்ற மாதிரி நாம் நினச்சிட்டு இருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும். ஆத்மா பஹார ரசிகே நமயை பதத்தம் அந்நீரதாரிய மதுனா விபுதைகநாத ஸ்வீகிருத்ய தாரயிது மர்ஹசி மாம் த்வதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத் ஸ்வபாதே. அந்த சோரன் திருடன் எடுத்தும் போன நூபுரம் தன்னுடைய நூபுரத்தையே மீதி ஒருத்தருக்கு அது போராது போயிட்டதுனால தரிக்க முடியாத இருக்கிறதுனால திருப்பி கொடுத்தாக்கா எப்படியோ, அந்த மாதிரி உன்னுடைய வஸ்துவை நான் இத்தனை நாள் வரைக்கும் எடுத்துட்டு இப்போ இன்னைக்கு உன்னிடத்துல கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன், இப்போ தயவு செஞ்சு நீ இந்த ஆத்மாவை நீ ஏற்றுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுற அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் இவன் விஷயத்தில் என்ன, பலி சக்கரவர்த்தி விஷயத்தில் அவன் பண்ணது எம்பெருமானுடைய சொத்தை தன்னுடைய சொத்தாக நினச்சிருந்தான், அதனால தப்பு. எந்த இடத்துல அஷ்டாட்சர சம்சித்தாளாக இருந்துட்டு இருக்காளோ அவ மொத்த பேரும் அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சவன் இந்த ஆத்மா முழுக்க எம்பெருமானுடைய சொத்து தான் அப்படின்னு நினைப்பா. இப்படி நினைச்சிருந்தாள்னா அந்த இடத்துல வியாதியோ துர்பிக்ஷமோ துஷ்கரமோ இருக்காது, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உத்தமன் பேர்வாடி நீராடினால், இப்படி மூன்றாம் வேற்றுமையினால கருணை திருத்தியனால இருக்கு. இப்படி சொன்ன திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, லோகத்துல எல்லாம் அதாவது திருவாயிர்பாடியில மாத்திரமில்ல லோகம் முழுக்க, லோகம் முழுக்க தீங்கின்றி எந்த விதமான தீங்கும் இல்லாமல், எப்படி ராமராஜ்யத்துல இருக்க மாதிரி பிரகஷ்ட முதிதோ லோகா துஷ்ட புஷ்டா சுதார்மிகா நிராமயா ஆரோக்கிய துர்பிக்ஷ பயவர்ஜிதா நிராமயா, சரீர சம்பந்தமான ராமன் நாட்டை ஆளும் பொழுது நிராமயா சரீர சம்பந்தமான வியாதி இல்லாமல், அரோகம்னு ரோகன்றது மனோவியாதி, மனசுலேயும் வியாதி இல்லாமல், துர்பிக்ஷம் இல்லாமல், பஞ்சம் இல்லாமல், பயம் இல்லாமல்,
லோகம் மொத்தம் சந்தோஷமாக இருந்ததான், துஷ்டா புஷ்டா சுதார்மிகா இப்படி லோகம் இருந்ததுன்னு சொல்ற. அதே மாதிரி நாங்கள்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடினோமானால் தீங்கு எல்லாம் நாடெல்லாம் தீங்கு இல்லாமல் ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவத் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமோ ராஜ்யம் பிரசாசதி. ராமர் ராஜ்யத்தை ஆளும் பொழுது எல்லாரும் ராமன் 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 ராமனுடைய நாமாவே சொல்லிட்டு இருக்காளாம் பிரஜானாம் அபவத் கதாக. அது ராம அந்த லோகமே ராமபூதமாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள்லாம் அந்த கண்ணனுடைய திருநாமத்தை உத்தமனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருநாமத்தை நாங்கள் பாடினோமானாக்கா நாடெல்லாம் திருவாயர்பாடு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் திருவாயர்பாடியோட சம்பந்தம் இருந்திருக்கிற எல்லா தேசமும் எல்லாம் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து வெள்ளம் வறட்சி என்பது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் எப்பப்பெல்லாம் மழை பெய்யணுமோ அந்த மாதிரி மழை பெஞ்சி அப்படின்னா மூணு சமயத்துல மாசத்துக்கு மூணு வாட்டி மழை பெய்யணுமா? அந்த எப்படி மழை பெய்யணும் அப்படின்னா வேதமோதி அந்தனருக்கு ஒரு மழை, மாதர் மங்கையர் கற்புக்கு ஒரு மழை, நீதி நின்றிடும் மன்னவர்க்கு ஒரு மழைன்னு சொல்லக்கூடியதாக மூன்று மழை. ஒன்பது நாள் நல்ல வெயில் காஞ்சிட்டு பத்தாவது நாள் மழை பெய்யணும். அந்த மாதிரி ஒன்பது நாள் மறுபடியும் வெயில் காயணும், பத்தாவது நாள் மழை பெய்யணும். அந்த மாதிரி மூணு நாள் மூணு மாசத்துல மூணு வாட்டி மழை பெய்யணும்னு சொல்லப்படுகிறது. உங்கள் மும்மாறி பெய்து என்ன வரிசையா எல்லா நாளும் மழை பெஞ்சதுனாக்கா அப்ப வறட்சி வந்துடும். அது இல்லாத வெள்ளக்காடாயிடும். மழையே பெய்யாத இருந்துருத்தோம்னா வறட்சி வந்துடும். அந்த வெள்ளக்காடோ வறட்சியோ இல்லாமல் மும்மாறி பெய்தும்படியாக என்ன ஊரெண்ணெய் விட்டார் போலே என்பதாக சொல்லுகின்றது. இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இப்ப எல்லாம் ஷாம்பு தான் தேய்ச்சிக்கிறா, யாரும் எண்ணெயை தேய்ச்சிக்கிறது இல்ல. எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா கொஞ்ச நாய் ஊற ஊற ஊறி ஊறி தேய்ச்சிக்கிறது, அப்ப நிறைய எண்ணெய் பிடிக்கும். அந்த மாதிரி தேய்ச்சிக்கிற மாதிரி கொஞ்ச நாள் விட்டு விட்டு மழை பெய்யணும் என்பதாக சொல்லுகிற. அப்படி மழை திங்கள் மும்மாறி பெய்து மும்மாறி பெய்து ஊங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ ஊங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா சென்னல் இருக்கு பாருங்க, எட்ட பார்த்தாலும் இவாளுக்கு எல்லாமே வந்து எம்பெருமானுடைய எம்பெருமான் மாதிரியே தோன்றதான். இந்த கார்த்தால விரைச்சிட்டு வந்தாருனாக்கா மத்தியானம் போய் பார்த்தாக்கா கண்ணை கவிச்சுண்டு பாக்குற மாதிரி அவ்வளவு பெருசா வளர்ந்து போயிடுமா அந்த பெரும் சென்னல். அந்த மாதிரியாக இருந்துருக்கிறது. இது எத்த பார்த்தாலும் திருவிக்ரமாவதாரம் மாதிரியே இருந்துருக்கிறான். பெருமாள் எப்படி வாமனனா இருந்து அந்த பலிச்சக்கரவர்த்தியினுடைய தார ஜலம் பட்ட உடனே திருவிக்ரமனாக ஆயிட்டேரோ அந்த மாதிரி இவர்கள் மொத்த பேருமே இந்த பயிர்லாம் இருக்கு பாருங்கோ அப்படியே பெருசா திருவிக்ரமன் மாதிரி வளர்ந்துருந்தா. இது விரட்சே விரட்சேடு பசியாமி சீரகிருஷ்ணாஜி நாம்பனம்னு சொல்ற. அதாவது மாரீச்சன் மாரீச்சனிடத்துல போய் சகாயம் கேட்கிறான் ராவணன். அப்பா மாரீச்சா உனக்கு ராவண பத்தி தெரியும், அந்த சீதையை எடுத்துட்டு வர்றதுக்கு நீ உபகாரம் பண்ணணும்னு ராவணன் போய் மாரீச்சனிடத்துல சகாயம் கேட்கிறான். அப்போ சொல்ற மாரீச்சன் சொல்ற வார்த்தை, அப்பா அன்னைக்கு அடிச்ச அடி இருக்கு பாரு ராவணன் பட்டுண்ட அடி, எனக்கு ஒவ்வொரு மரத்துல பார்க்க செய்யும் அந்த கிருஷ்ணாஜினத்தை தரிச்சுட்டு இருக்கிற ராமனாவே தெரியுது தோன்றது அப்படின்னு சொல்றான். எத்த பார்த்தாலும் ராமனாவே தோன்றது, இந்த மரத்துக்கு முன்னாடி இருக்கானா அந்த மரத்துக்கு முன்னாடி இருக்கானா எங்க பார்த்தாலும் பார்த்தா ராமனாவே தோன்றதுன்னு அப்படி ஒரு பயம். அந்த மாதிரி இந்த இடத்துல இவாளுக்கு அவனுக்கு பயத்தனான்னு சொல்றது, இவாளுக்கு பிரீத்தினால எத்த பார்த்தாலும் பெருமாளுடைய ஒரு சொரூபம் மாதிரியே தோன்றதான். சென்னல் வளர்றது கூட பெருமாள் மாதிரியே இருந்துருக்கு. ஓங்கு பெரும் சென்னல்லோடு கயலுகளை ஒரு இயற்கையினுடைய ஒரு நிலைய இந்த இடத்துல ஆண்டாள் வர்ணிக்கிறார். பெருசா ஒரு சென்னல் வளர்ந்துருக்கு, அது நடுக்குள்ள ஊடு கயலுகளை சிறுக்காலே வளர்ந்திருக்கிற ஒரு யானை குட்டி மாதிரி இருந்துருக்குதான் மீன்கள்லாம். அது மாதிரியாக அது உள்ளுக்குள்ள இப்படி இப்படி போய் போக முடியாது போயிட்டு இருக்குதான். பூங்குளை போதில் நன்னா புஷ்பிச்சிருக்கு, புஷ்பிச்சிருக்கிற கருணைதல் புஷ்பம், அந்த கருணைதல் புஷ்பத்துல வண்டுகள் படுப்ப நிறைய மதுபானம் பண்ணி அதை பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்குதான். அது உங்குவாளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பொறிவண்டு கண்படுப்ப அந்த வண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். இது திருவங்கையாழ்வார் ஒரு பாசுரத்துல
ஒரு ஒரு இயற்கைய இயற்கை சூழல திருநறையூர் பாசுரத்துல சொல்றார் ஆச்சரியமாக, பள்ளிக்கமல தடைப்பட்ட பகுவான இளவன் முகநோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நறையூர் என்பதாக. ஒரு நண்டு இருந்துதான், பெண் நண்டு ஆண் நண்டு ரெண்டு நண்டு இருக்கு. அதுல பெண் நண்டு சூழ் கொண்டு இருக்கிறது, கர்ப்பமா இருந்துருக்கு. கர்ப்பமா இருந்துருக்கே ஆண் நண்டு அந்த பெண் நண்டுக்கு யார் யாரெல்லாம் கர்ப்பமா இருக்கிறதே அவள் என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்றது சகஜம். அது பிரகாரத்தை அதுலயும் நண்டுக்கு என்னன்னாக்க அந்த குட்டி இருக்கு பாருங்கோ, முதுகு உடச்சுட்டு தான் வரும் அது. அந்த குட்டி போட்டுருக்கோம்னாக்கா தாய் நண்டு போயிடும், நிறைய குட்டி வெளில வந்துருமே தவிர இதுக்கு ஜீவிதம் இவ்வளவுதான் தெரிஞ்சதுனால அது என்னென்ன கேட்கறதோ அதெல்லாம் கொடுக்கணும்னு போறதான் அது. அப்போ அது கேட்கறதா நிறைய மதுபானம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றதான். சரி, ஒரு தாமிர புஷ்பம் இருந்துருக்கு, தாமிர புஷ்பத்துல போய் அதுல இருந்து கொண்டு வருவோன்ட்டு போச்சான். போனா அப்ப என்ன ஆயிடுத்து, ஒரு சின்ன விஷயம், சூரியோதயம் ஆன உடனே தாமிர புஷ்பம் மலர்றது, சூரியன் அஸ்தமிச்சதுன்னாக்க தாமிர புஷ்பம் மூடிக்கிறது, சந்திரோதயம் ஆச்சுனாக்க கருணைதல் புஷ்பம் மலர்றது, சூரியன் உதிச்சதுன்னாக்க அப்ப கருணைதல் புஷ்பம் கூம்பிடுறது. இந்த பெண் நண்டு கருணைதல் புஷ்பத்துல இருந்துருக்கு, ஆண் நண்டு தாமிர புஷ்பத்துல போய் எடுத்துட்டு வரப்போறது, இதுக்காக மது கொண்டு வந்து வரப்போறது. அது இது போறது சாயங்காலம் போனா அது உள்ள போய் பெரிய தாமிர புஷ்பத்துள்ள போய் அதுல இருந்து இருக்கிற மது மொத்தம் எடுக்கிறதுக்குள்ள அது என்ன எடுத்து அஸ்தமிச்சு போடுத்து மூடி போயிடுது. மூடி போன உடனே ராத்திரி மொத்தம் அவஸ்தப்பட்டிருக்கு, வெளில வர முடியல. இது வராததுனால காத்தால இருந்து வந்திருக்கு, சூரியோதயம் ஆகச்சே எப்ப தாமரை விகசிக்கிறதோ விகசிக்கச்சே வந்திருக்கு. இது வந்திருக்கிறத பார்த்த உடனே இந்த பெண்ணு சொல்லித்தான், ராத்திரி மொத்தம் நீ வந்து வேற யாரோடயோ இருந்துட்டு வந்திருக்க, உன் உடம்ப பார்த்தா அந்த மாதிரி தோன்றது, என்கிட்ட வராத போ அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கருணைதல் புஷ்பத்துல இருக்கோ இல்லையோ கதவு தாப்பால் போட்டுக்கிற மாதிரி கதவு கருணைதல் புஷ்பம் மூடின்றது, ஆகையால இது மூடின்றதுன்னு சொல்லி சொல்றாளாம். அப்போ இந்த உபாக்கியான பட்டர் கேட்கிறேன், இந்த பெண்ணண்டு பண்ண பெட்டர் இடத்துல காலக்ஷேபத்துல சாத்தியம் இருக்கிட்டு பட்டர் இடத்துல கேட்டாளாம், இது பெண்ணண்டு ஒரு பண்ணது தப்பு தானே, இது ராத்திரியெல்லாம் பாவம் ஆண் நண்டு இதுக்காக உபகாரம் பண்றதுக்காக போயிருக்கச்சே, அத ஒன்னும் கேட்காத இப்படி தனா தன்னிச்சையா அத வந்து தூர்த்தத்தனமா இது சொல்லிடுத்த அப்படின்னு கேட்டேன். ஆமா வாஸ்தவம் தான், வெளியூர் நண்டா இருந்தா பரவாயில்ல, இது நாச்சியார் கோவில் நண்டாச்சே அது நாச்சியாருக்கு தானே பிரதானம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுற ஐதிஹ்யம். அந்த மாதிரி இங்க ஒரு இயற்கை, பெருள் சென்னலோட கயல் உகல மீன்கள் போக, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப மதுபானத்தினாலே அந்த அப்படியே சாப்பிட்டுட்டு நன்னா தூங்கின்னு இருக்கிறதுனால அப்போ அதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அடுத்தது பாக்கணும். தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முளை பற்றி வாங்க, இது வயல்களுடைய சமிருத்தியை சொல்லிட்ட, இது அந்த நாட்டினுடைய சமிருத்தியை சொல்ற. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க அப்படின்னா, அதாவது இவள் அங்க இருக்கிற பசுலாம் இருக்கு பாருங்கோ, இது நிறைய பால் கொடுக்கறதாக இருந்துருக்கான். அந்த வயலினுடைய சமிக்க கிராம சமிருத்தியை சொல்றது, அது கீழே இருந்துட்டு புக்கு இருந்து தேங்காதே சலிக்காதே அதன் கீழே பிரவேசித்து ஒன்றும் பயப்படவே வேண்டாம், தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. இந்த மாட்டினுடைய பால் கொடுக்கிற இடம் இருக்கு பாருங்கோ, அது பருமனாக இருந்துருக்கு, விரலாலெல்லாம் எடுக்க முடியாது, ஒரு ரெண்டு கையாலையும் சேர்ந்து பால் கறக்கிற மாதிரி இருந்துருக்கான். சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும், இது அப்படி ஒரு தொட்டா போறோம் ஒரு குடம் ரொம்பிடுமா அந்த மாதிரியாக வள்ளலாக இருந்துருக்கு. அந்த வைக்கிறது அந்த தொடர்றதுன்றதுதான் தாமதம், அடுத்த க்ஷணம் அந்த குடத்தை ரொம்பிடுறது. இது ஆச்சாரியாள் மாதிரி பசுவான், ஆச்சாரியால அண்டி பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா போறோம், ஆச்சாரியால் நமக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணுவோ அவ்வளவு உபதேசம் பண்ணுவாளாம். அந்த மாதிரியாக திருவாயிற்பாடியில இருக்கிற பசு மொத்தம் இது கொடுக்கறது. இது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் அழியாத செல்வம்
மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தழும் மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாயி தந்தையரும் அவரே இனியாவார். அரே, அந்த பெருஞ்செல்வமும் அவரே இனியாவர். அவர் தான் பெருமாள் தான் நீங்காத செல்வம். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரிம்பாவாய். அவன் அழிவில்லாத செல்வம் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கு பாருங்கோ, அந்த கைங்கரியம் தான் அழிவில்லாத செல்வம். அந்த அழிவில்லாத செல்வத்தை நிறைந்து பரிபூர்ணமாக இருக்கும். ஆகையால நாங்கள்லாம் நோன்பு நோக்க ஆரம்பிச்சிட்டோமானாக்க நீங்க விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சர்வவிதமான க்ஷேமமும் ஏற்பட்டுவிடும். அதாவது வயல்களுடைய சமிருத்தியும் நாட்டினுடைய சமிருத்தியும் எல்லா சமிருத்தியும் உங்க திருஷ்டியில ஏற்படும். எங்க திருஷ்டியில கைங்கரிய சமிருத்தின்றது பரிபூர்ணமாக இருக்கும். ஆகையால இதை பத்தி விசாரப்பட வேண்டாம் என்பதாக மூன்றாவது பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் திருவாயிற்பாடியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நோன்புல நடத்தினால வரக்கூடிய ஆனுஷங்கிக்குமான பலனை அருளி செய்கின்றார். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயிற்கேன மார்க்கேன முகிம் முகேஷாக கோபிராமணேபியா சுபமஸ்து நித்தம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.